வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் பாரத் கோதுமை மாவு கிலோ ஒன்றிற்கு 27.50 ரூபாய் அவருக்கு விற்பனை செய்யப்படும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். விப்ரோ நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வாரத்தில் 3 முறை அலுவலகத்திற்கு வந்து வேலை செய்வதை அந்நிறுவனம் கட்டாயமாக்கியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா நாளை நண்பகல் 12 மணிக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்குகிறது. தமிழகத்தில் நாளை மறுநாள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சேலத்தில் வருகின்ற நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்கள் பங்கேற்க உள்ளனர். கடந்த 3 நாட்களில் 470,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 16ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் பெரம்பலூர் பகுதியில் பாத யாத்திரை மேற்கொள்ளுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 10 லட்சம் கோடி ரூபாய் நேரடி வரி வசூல் ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலையான வைப்பு கணக்குகளில் முன்கூட்டியே திரும்பப் பெறுதல் தொகையை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடியாக ரிசர்வ் வங்கி மாற்றியமைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டு சென்னையில் MS தோனி அவர்கள் குளோபல் ஸ்கூலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட 147 கல்லூரிகளில் 2022-23ஆம் ஆண்டில் பட்டப்படிப்பை முடித்த 50,000 மாணவர்களுக்கு உடனடியாக தற்காலிக சான்றிதழை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்ற 14ஆவது உலக ஆணலகன் போட்டியில் இந்திய அணியின் சார்பில் பங்கேற்ற தமிழக வீரர்கள் 3 தங்கப்பதக்கம் மற்றும் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இயற்றிய அபண்டன்ஸ் இன் மில்லட்ஸ் என்ற பாடல் 66ஆவது கிராமி விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணி வெளியேறியுள்ளது. இன்று திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் தீபாவளி ஆஸ்தானம் நடைபெற உள்ளதால் அனைத்து கட்டண சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் இயக்கப்பட்ட 50 பாரத் கௌரவ் ரயில்கள் மூலம் 34 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் 41 டன் தங்கம் மற்றும் 40 டன் வெள்ளி விற்பனையாகியுள்ளதாக வணிகர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஈசா யோகா மையங்களை சுற்றியுள்ள பல்வேறு மலைவாழ் கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் ஆதியோகி அவர்களின் முன்பு ஒன்றாக இணைந்து இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலும் தற்பொழுது காற்று மாசு அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேக விழாவிற்கு முன்னதாக தீபாவளியை முன்னிட்டு அயோத்தியில் ராமர் கோவில் விழா கோலத்தில் காட்சியளிக்கிறது. மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அம்மனுக்கு வைர கிரீடம், தங்க கவசம் ஆகியவற்றை அணிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் உட்பட பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் காணி பணியிடங்களுக்கு 2,257 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 14ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது எனவும் நவம்பர் 16ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.